ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஹோண்டா சிபி ஹார்னட் 160R பைக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி அந்த பைக்கில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, என்னென்னலாம் நல்லா இல்லை, அந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பைக் ஒரு நேக்கடு பைக், பார்க்கறதுக்கு டீசெண்டாக கொஞ்சம் அக்ரஸிவாக ஸ்போர்ட்டிவான லுக்கில் இருக்குது. இந்த பைக்கோட மஸ்குலர் டேங்க், அதில் இருக்கிற அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ் அண்ட் இந்த பைக்கோட சைலன்ஸில் இருக்கிற மஃப்ளர், இது எல்லாமே இந்த பைக்கோட ஸ்போர்ட்டிவ் லுக்கை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த பைக்கை ரெண்டு நாளாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. இந்த பைக்கில் 5-speed டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்கில் 50-60 தொடரத்துக்குள்ளேயே நீங்கள் 5 கியருமே போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பைக்கோட பவரே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பைக்கை நான் ஓட்டின வரைக்கும் நல்லா காம்பேக்டாக, கம்ஃபர்டபுளாக, முக்கியமாக ஸ்டேபிளாக இருக்குது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பைக் ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு, ரியர்ல இருக்கிற மோனோஷாக் அப்சர்வர் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு, ஆனா இந்த பைக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகுது. இந்த பைக்ல அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க, 5-spoke ஸ்பிளிட் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிம்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருக்காங்க, இதனால இந்த பைக்கோட லுக் இன்னும் அதிகமாகுது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, டயர்ஸ் ஓரளவுக்கு தான் கிரிப்பா இருக்கு, ரொம்ப கிரிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரியர்ல 140mm ல பிராடா டயர் கொடுத்தாலும் கார்னரிங் பண்ணும்போது எஃப்செட் அளவுக்கு கிரிப் கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த பைக்ல பிரேக் பிடிக்கும்போது, கார்னரிங் பண்ணும்போது, மண் தரையில பள்ளமேட்டுல எல்லாம் ஓட்டும்போது கிரிப் இல்லாதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்ததா இந்த பைக்கோட சீட்டிங் கம்ஃபர்டபிளா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா குஷனிங்கா கம்ஃபர்டபிளா தான் இருந்துச்சு. பில்லியன் சீட் கூட நல்லா கம்ஃபர்டபிளா தான் இருக்கு, லேடிஸ் கூட தாராளமா உட்கார்ந்துக்கிட்டு போகலாம், ப்ரொடெக்ஷனுக்கு சாரி கார்டு கூட கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பைக்கோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பைக்ல 162.71 cc கொண்ட இன்ஜின் கொடுத்திருக்காங்க, அதிகபட்சமா 14.9 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிகபட்சமா 14.5 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, இந்த ஹோண்டா சிபி 160R எவ்வளவு டாப் ஸ்பீடு போகுதுன்னு பாருங்க. நாங்க டபுள்ஸ் போனோம், நான் தான் டிரைவ் பண்ண, இன்னொருத்தர் கேமரா பிடிக்கிறதுக்காக பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பைக்கில் அதிகபட்சமாக நாங்கள் 118 km/h வரைக்கும் டாப் ஸ்பீடு போனோம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் 141 kg. இந்த பைக்கை ஓட்டும் போது இனிஷியலாக பிக்கப் கம்மியாக தான் இருக்குது, பட் ஹோண்டா நிறுவனத்தோட எக்ஸ் பிளேட் யூனிகான் இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த ஹார்னெட்டில் இனிஷியல் பிக்கப் கம்மியாக இருந்தாலும் போக போக, அதாவது ஆர்பிஎம் அதிகமாக அதிகமாக, இந்த பைக்கோட பவர் அதிகமாகுது. 118 km ஸ்பீடில் போனாலும் இந்த பைக் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இந்த பைக்கோட மேக்ஸிமம் வெயிட் ஃப்ரண்ட்ல இருக்கிறதால இந்த பைக்கை ஓட்டும் போது எந்தவித பயமே இருக்க மாட்டேங்குது. முக்கியமா இந்த பைக்ல HET டெக்னாலஜி இருக்கிறதால இன்ஜின் நல்லா ஸ்மூத்தா இருக்கு, எதிர்பார்த்ததை விட இந்த பைக் ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இந்த பைக்ல டாப் ஸ்பீட்ல போகும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபீல் பண்ணேன், இந்த பைக்ல விண்ட் பிளாஸ்ட் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த பைக்ல லோ ஸ்பீட்ல போகும்போது பைக் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு, பட் ஸ்பீடு அதிகமாக அதிகமாக வைப்ரேஷன் லைட்டா ஃபீல் ஆகுது, ரொம்ப அதிகமாலாம் ஃபீல் ஆகல, லைட்டா தான் ஃபீல் ஆச்சு. அடுத்ததா இந்த பைக்கோட பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல
276mm disc brake கொடுத்திருக்காங்க rearல 220mm disc brake கொடுத்திருக்காங்க pedal disc தான் கொடுத்திருக்காங்க சோ பிரேக் பிடிக்கும்போது உருவாகிற வெப்பம் சீக்கிரமா கம்மி ஆயிடும் இந்த பைக்கோட frontல single channel ABS கொடுத்திருக்காங்க ABS நல்லா தான் வேலை செய்யுது பிரேக் பிடிக்கும்போது ஸ்கிட் எதுவும் ஆகல ஆனா பிரேக் பிடிக்கும்போது அந்த அளவுக்கு பைட் கிடைக்க மாட்டேங்குது அதாவது பிடிமானம் கிடைக்க மாட்டேங்குது பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற பைக்குகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்ல பிரேக்கிங் நல்லா தான் இருக்கு அடுத்ததா இந்த பைக்கோட frontல ஷார்ப்பான LED ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க rearல X shaped LED டெயில் லாம்ப் கொடுத்திருக்காங்க பார்க்கிறதுக்கு ரெண்டுமே டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு அடுத்ததா இந்த பைக்ல டேங்க் கெபாசிட்டி 12 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ லாங் ட்ரிப் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாங் டிரைவ் அப்படின போது ஒன்னு ஞாபகம் வருது இந்த பைக்ல ஏர் கூல் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் இந்த பைக்கை நான் டே டு டே லைஃபுக்கு கண்டினியூஸா யூஸ் பண்ணாலும் எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இந்த பைக்ல நான் ஃபீல் பண்ணல இந்த பைக்ல ஏர் கூல்ட் இன்ஜினா இருந்தாலும் ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் இருக்கிற பைக்கை ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அடுத்ததா இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் கொடுத்திருக்காங்க எது எதுலாம் தேவைப்படுமோ அதை கரெக்டா கொடுத்திருக்காங்க ஆனா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கல சோ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அடுத்ததா முக்கியமா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பைக்கோட மைலேஜ் இந்த பைக்கை நான் பயன்படுத்தின வரைக்கும் ஆவரேஜா 50 km/L வரைக்கும் மைலேஜ் கொடுத்துச்சு இந்த பைக் மொத்தம் 5 கலர் ஆப்ஷன்ல 3 வெர்ஷன்ல வருது ஒன்னு CBS வெர்ஷன் இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் ABS வெர்ஷன் மூணாவது DLX ABS வெர்ஷன் இந்த ஹோண்டா சிபி ஹார்னட் 160R பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை ஆவரேஜா 93,000 ரூபாய் வரும் ஆன் ரோட் பிரைஸ் ஆவரேஜா 112,000 ரூபாய் கிட்ட வரும் சரி இந்த பைக்ல இருக்கிற குறைகள் மற்றும் நிறைகளை பார்ப்போம் இந்த பைக்ல பெரிய அளவுல எந்த குறைகளுமே கிடையாது முதல் விஷயம் இந்த பைக்ல கில் ஸ்விட்ச் கிடையாது சோ டிராஃபிக்ல நீங்க பைக் ஆஃப் பண்ணணும்னா நீங்க கீயை பயன்படுத்தி தான் ஆஃப் பண்ணணும் சோ கில் ஸ்விட்ச் இல்லாதது ஒரு டிராபேக் ஆனா இந்த பைக்ல ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் எமர்ஜென்சியான இடங்கள்ல இல்ல லோ விசிபிலிட்டியான இடத்துல இதை பயன்படுத்தலாம் ஆனா இதுக்கு பதிலாக கில் ஸ்விட்சே கொடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது விஷயம் இந்த பைக்ல கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது சோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மூணாவது விஷயம் இந்த பைக்கோட பெயிண்ட் குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்கு நிறைய ஹார்னட் பைக்ல பாத்துருக்க பெயிண்ட் சீக்கிரமா போயிடுது அதே மாதிரி இந்த பைக்லயும் பார்த்தேன் பெயிண்ட் சீக்கிரமா போயிட்டு இருக்கு சோ பெயிண்ட் குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் தரமா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அடுத்ததான் இந்த பைக்கோட ஃபியூல் டெலிவரி சிஸ்டமா கார்பரேட்டர் கொடுத்திருக்காங்க அதுக்கு பதிலாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் கூடிய விரைவில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரப்போகுது மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய குறைகள் எதுவும் கிடையாது சரி இந்த பைக்ல இருக்கிற நிறைகள்னு பார்த்தா முதல் விஷயம் இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் இந்த பைக்கை ஓட்டும் போது பைக் நல்லா ஸ்டேபிளா இருக்கு மூணாவது விஷயம் இந்த பைக்கை வாங்கணும்னா அது கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் சரி இந்த ஹோண்டா சிபி ஹார்னட் 160R பைக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் எவ்வளவுனா கண்டிப்பா 5 ஸ்டாருக்கு தாராளமா 4 ஸ்டார் கொடுக்கலாம் அதுக்கு எல்லா தகுதியும் இந்த பைக்ல இருக்கு சரி இந்த பைக்கோட ஓனர் இந்த பைக்கை பத்தி என்ன நினைக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம் ஹாய் ப்ரோ ஹாய் ஜி உங்க பேரு அக்ஷய் அக்ஷய்குமார் எப்போ வாங்கினீங்க இந்த வண்டியை நான் போன வருஷம் செப்டம்பர் வாங்கினேன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க 17,250 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நீங்கள் வாங்கும்போது ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ நான் வந்து டபுள் டிஸ்க் வித் ஏபிஎஸ் வாங்கினேன் 113,000 ரூபா ஆன் ரோட் பிரைஸ் இந்த பைக்கை நீங்கள் ஓட்டின வரைக்கும் பிக்கப் பவர்லாம் எப்படி இருக்கு பிக்கப் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வண்டி வந்து கொஞ்சம் மீடியமாக தான் எடுக்கும் பட் ஆனால் நீங்கள் ரைட் பண்ண நல்ல ஸ்பீடு டாப் ஸ்பீடு நல்லா எடுக்கும் இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க நான் வந்து 122 போயிருக்கேன் சிங்கிளாக டபுள்ஸ்லையா சிங்கிளில் டபுளில் வந்து 118 போயிருக்கேன் ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ தருது உங்களுக்கு லோக்கல்லனா 45 மேலே தான் தரும் ஹைவேஸில் போனால் 50+ 50-52 அப்படி தரும் இந்த பைக்கில் லாங் ட்ரிப் போயிருக்கீங்களா இல்லை போனதில்லை ஃபுல்லாக லோக்கல் தான் இந்த பைக்கை ரைட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஓகேவா எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது எந்த இது பேக் பெயின் அதெல்லாம் எதுவும் இருக்காது ரைடிங் பொசிஷனுக்கும் கரெக்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பைக்கை வாங்கி இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா இல்லை எதுவும் வந்ததில்லை இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை பைக்கை சர்வீஸ் விடும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகுது சர்வீஸ்லாம் நல்லா இருக்கா ஹோண்டா ஷோரூமில் ஹோண்டா ரீலர்ஷிப்லலாம் சர்வீஸ்லாம் கரெக்டாக நல்லா பண்ணி தருவாங்க காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் அது மட்டும்தான் விட்டுருக்கேன் நான் அது வரைக்கும் எவ்வளோ ஆச்சுன்னா 650 ஆச்சு மூணு சர்வீஸ் இந்த பைக்கில் இதெல்லாம் ட்ராபேக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னா எதை சொல்லுவீங்க ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் இங்கே அப்புறம் இங்கெல்லாம் வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் பிடிச்சி பெயிண்ட் குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு வர்த்து இந்த வண்டி என்ன கேட்டால் ஓகே தேங்க்யூ
சரி, இந்த பைக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு யாராவது என்கிட்ட கேட்டால் தாராளமாக வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். இந்த பைக்கை நீங்கள் ஃபேமிலிக்கும் பயன்படுத்தலாம், யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா காலேஜுக்கும் கொண்டு போகலாம், ஆஃபீஸுக்கும் கொண்டு போகலாம், உங்களுடைய டே டு டே லைஃபுக்கும் யூஸ் பண்ணலாம், லாங் டிரைவும் எப்பயாச்சும் போகலாம், இல்லை சிட்டிக்குள்ளேயும் இந்த பைக்கை ஓட்டலாம். இந்த மாதிரி எல்லா வித பயன்பாட்டுக்கும் இந்த ஹோண்டா சிபி ஹார்னட் 160R பைக்கை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சரிப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.